ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2008 ரிலீஸ் ஆன ஷட்டர் என்ற ஒரு ஹாரர் மிஸ்டரி மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, புதுசா மேரீட் ஆன ரெண்டு கப்பிள்ஸ் அவங்களோட நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணதுக்காக ஜப்பான் போறாங்க. ஆரம்பத்துல ரொம்பவும் சந்தோஷமா இருக்காங்க, ஆனா சில நாட்கள் கழிச்சு அவங்க மனைவியோட கண்ணுக்கு சில அமானுஷமான விஷயங்கள் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான முறையில சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. அவங்க மனைவி எதனால இந்த அமானுஷம் எல்லாம் நம்மளை சுத்தி நடக்குது, அது மட்டும் இல்ல தன் கணவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இறந்து போயிருவாங்களா, அந்த பயத்தினாலே அந்த அமானுஷமான விஷயத்தை தேடி போறாங்க. கடைசியில அவங்க என்ன விஷயத்த கண்டுபிடிச்சாங்க, அவங்க கணவரோட உயிரை காப்பாத்தினாங்களா இல்லையான்றதுதான் இந்த கதை. சோ இப்ப அங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பாத்துருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ரெண்டு புதுசா கல்யாணம் ஆனவங்களை காமிப்பாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோயின் ஜெயின் அண்ட் பென். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர், பென் அண்ட் ஜெயின் இவங்க ரெண்டு பேரும் நியூயார்க்ல தான் இருக்காங்க, ரொம்பவும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த டைம்ல தான் பென்னுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கும், சோ அதுக்காக ஜப்பான் போனோம், பேசாம நம்ம எதுக்கு அனிமோனு அங்கேயே கொண்டாடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் போறாங்க. ஆனா பென்னுக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் அதை போட்டோ எடுத்துட்டே இருப்பாரு. அதே மாதிரி இப்பவும் கேமராவை ஆன் பண்ணிட்டே தெரியாம அவங்க ரூம்ல வச்சுட்டு போயிடுறாரு. ஆனா அடுத்த சீன்ல பென் அண்ட் ஜெயினும் ரொம்பவும் சந்தோஷமா அவங்களோட ஹனிமோனை கொண்டாடுறதுக்காக ஜப்பானுக்கு போறாங்க. அங்க ரெண்டுல ஒரு கார் எடுத்துட்டு அவங்க ஹோட்டல் போறதுக்காக நைட் டைம்ல அந்த காட்டுக்கு நடுல கார் ஓட்டிட்டு போறாங்க. பென் டயர்டா இருக்கிறனால ஜெயின் தான் காரை ஓட்டிட்டு போறா. ரோடு ரொம்ப காலியா இருக்கனால நம்ம ஸ்பீடா போலாமேன்னு சொல்லி ரொம்ப வேகமா ஓட்டிட்டு போகும்போது அங்க திடீர்னு காருக்கு நடுவுல ஒரு பொண்ணு வந்து நிப்பா. அதை பார்த்த பயந்து போன ஜெயினும் தெரியாம அந்த பொண்ணை எடுக்கவும் அந்த பொண்ணு ஸ்பாட்ல இறந்து போயிடுறா. அந்த பயத்தினால ஜெயினும் காரை ரிவர்ஸ் எடுக்கும் போது தெரியாம மரத்திலே மோதி அவங்கள மயக்க போட்டு விழுந்துருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெயின் கனத்து வந்து பார்க்கும் போதுதான் அவ ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ண விஷயமே அவளுக்கு ஞாபகம் வருது. உடனே வேகமா போய் அந்த இடத்துல பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதை பார்த்த பென்னும், நீ யாரையும் ஆக்சிடென்ட் பண்ணல, நீ ஆக்சிடென்ட் பண்ணிருந்தா இங்க ஏதாவது ரத்தமாக இருந்திருக்குமே, அப்படிங்க எதுவுமே இல்ல, நீ யாரையும் ஆக்சிடென்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது, ஆனா இதெல்லாம் பென் நம்பல. ஏன்னா அவன் கண்ணு முன்னாடி ஒரு பழையபடியாக அவனோட ஸ்டுடியோவும் அவனுக்கு காமிப்பாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு, தேங்க்யூடா அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கு. கட் பண்ண அடுத்த சீன்ல பென் அண்ட் ஜெயின் அவங்க ஆல்ரெடி எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த போட்டோஸ் எதுவுமே கிளியராவே இருக்காது, வெள்ளையே ஏதோ ஒண்ணு அந்த போட்டோஸ்ல விழுந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பென்னும் மேபி கேமரா ப்ராப்ளமா இருக்கும், மத்தபடி பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவான். அடுத்த நாள் பென் அவனோட ப்ராஜெக்ட்காக போட்டோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவான். இங்க ஜெயினும் போர் அடிக்குதுன்னு சொல்லி கையில ஒரு கேமரா எடுத்துட்டு ஜப்பானை சுத்தி பாக்குறதுக்காக போவான். ஜாலியா எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்துட்டு போட்டோ எல்லாம் எடுத்த பிறகு பென்னு கிட்ட வந்து பேசிட்டே இருக்கும் போது பென்னுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பா. பென்னோட அசிஸ்டன்ட்டும் ஜெயின் கிட்ட அந்த போட்டோஸ் எல்லாம் வாங்கி பாத்துட்டு இருப்பா. அந்த போட்டோஸ் எதுவுமே கிளியரா இருக்காது, எல்லாமே பிளெண்டிங்கா இருக்கும். அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் ஜெயின் கிட்ட என்ன மேடம் போட்டோஸ் எதுவுமே கிளியராவே இல்லையான்னு கேட்கும் போதுதான் ஜெயின் பார்த்து மிரண்டு போவா. அசிஸ்டன்ட் கிட்டயும் நான் ஆல்ரெடி எடுத்த போட்டோஸும் இப்படிதான் பிளெண்டிங்கா இருக்கு, எதனாலன்னு கேட்கும் போது, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒரு போட்டோகிராஃபர் தான், அவனுக்கு இதை பத்தி எல்லாம் தெரியும், நான் உங்களை அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, அடுத்த நாள் காலையில அசிஸ்டன்ட்டும் ஜெயினை கூட்டிட்டு அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட போட்டோஷாப்க்கு தான் கூட்டிட்டு போவான். அங்க ஏகப்பட்ட பேர் வேலை பார்ப்பாங்க. ஜெயின் அவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னு உத்து பார்க்கும் போதுதான் அவங்க நல்லா இருக்கிற போட்டோல வேணும்னே பேய் உருவம் வர மாதிரி எடிட் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து ஜெயின் செம்ம காண்டாயிட்டு அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, இதெல்லாம் ஒரு பொல பண்ணி பண்றியடா, எதனால இப்பெல்லாம் பண்றீங்கன்னு கேட்கும் போது, நாங்க பண்றது ஃபேக் தான், பட் உண்மையாவே இது மாரி போட்டோஸ்ல எல்லாம் ஒரிஜினலாவே பேயோட உருவம் வரும், வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ரூமை காமிப்பான். அந்த ரூமுக்குள்ள ஏகப்பட்ட போட்டோஸ் இருக்கும். அந்த எல்லா போட்டோஸ்லயும் அமானுஷமான சில உருவங்கள் அந்த போட்டோல இருக்கிறத ஜெயின் பாப்பா. இதனால இப்படி போட்டோஸ்ல அதுமே
உருவங்கள்லாம் பதியுதுன்னு கேட்கும் போதுதான், யாரெல்லாம் அவங்க உயிரோட இருக்கும் போது சந்தோஷமான வாழ்க்கை வாழாம பாதியிலேயே ஆக்சிடென்ட் மூலியமா இல்ல சூசைட் மூலியமா இறந்து போறாங்களோ அவங்க எல்லாம் அவங்க பிடிச்சவங்களோட சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க கூட இருக்கிறது அந்த போட்டோஸ் மூலியமா தான் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு அவன் எல்லா டீட்டெயிலும் சொல்லும் போது இதை கேட்ட ஜெயின் மிரண்டு போயிடுறா. அது மட்டும் இல்லாம அந்த போட்டோகிராஃபர் அவன் சின்ன வயசா எடுத்த ஒரு போட்டோ காமிப்பான். அவனோட போட்டோ பக்கத்துல ஒரு உருவம் இருக்கும், இது என்னோட அம்மா தான், ஆனா இந்த போட்டோ எடுக்கிறது முன்னாடி என் அம்மா செத்து போயிருப்பாங்க, ஆனா இந்த போட்டோஸ் தான் என்னோட அம்மாவோட உருவம் இருக்கு, இதனாலனா அவங்க என் மேல ரொம்ப அன்பா இருக்கு, அதனாலதான் எப்பவுமே என் கூட இருந்துகிட்டே இருப்பாங்கன்னு அவன் சொல்லுவான். இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் மிரண்டு போயிடுறா ஜெயின். இதெல்லாம் பார்த்த அந்த போட்டோகிராஃபரும், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு மேகசின் தரேன், அதுல ஒரு பர்சன் இருப்பாரு, அவர்கிட்ட போய் நீங்க நிறைய டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஜெயினுக்கும் அந்த ரூம் எல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும், அலறி அடிச்சுட்டாங்க அந்த குழுவனு வீட்டுக்கு வந்துருவான். இங்க பென் அவனோட ப்ராஜெக்ட்காக போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக வந்திருப்பான். அப்படி எல்லாரையும் நிக்க வச்சு போட்டோஸ் எடுத்துக்கிட்டே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்ப சடனா அவனோட போட்டோஸ்க்கு நடுவுல ஏதோ ஒரு மங்கள உருவம் வந்து டிஸ்டர்ப், யார் அது போட்டோ ஷூட் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்றதுன்னு சொல்லி அந்த இடத்த போய் நின்னு பார்த்தா அவனோட ஒய்ஃப் ஆக்சிடென்ட் பண்ண அந்த பொண்ணு அங்க வந்து நிப்பா. நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு மிரண்டு போயிருவான். கண்ணு துடைச்சிட்டு பார்த்தா அந்த இடத்துல அசிஸ்டன்ட் தான் வந்து நிப்பா. இங்க பென் அவன் ரெடி பண்ண போட்டோஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டே இருக்கும் போது என்ன அது போட்டோஸா வித்தியாசமா இருக்குன்னு உத்து பார்க்கும் போது அவன் ஒய்ஃப் ஆக்சிடென்ட் பண்ண அந்த பொண்ணோட உருவம் அதுல இருக்கும். பார்த்து மிரண்டு போயிருவான். அந்த கெமிக்கல் தண்ணி எல்லாம் அவன் கண்ணில் பட்டுரும். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்காக கண்ணாடி முன்னாடி போய் நின்னா அவன் முகமே ரத்தம் ஊத்துற மாதிரி இருக்கும். அந்த டைம் அசிஸ்டன்ட்டும் வந்துருவா. என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அவனோட முகத்துல எந்த ஒரு ரத்தமும் இருக்காது. கட் பண்ண அடுத்த சீன்ல ஜெயின் அந்த போட்டோகிராஃபர் கிட்ட பேசி முடிச்சுட்டு ட்ரெயின்ல வந்துட்டே இருக்கும் போது குட்டி பாப்பா மட்டும் ஜெயினோட பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கோம். ஜெயினோ எதனால அந்த குட்டி பையனை பாக்குறான்னு திரும்பி பார்த்தா அவ ஆக்சிடென்ட் பண்ண அந்த பொண்ணோட உருவம் அந்த ட்ரெயின்ல இருக்கும். மிரண்டு போய் இந்த ட்ரெயினை விட்டு இறங்குறதுக்காக ட்ரை பண்ணுவான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சமாதானப்படுத்திடுவாங்க. அடுத்த சீன்ல பென் அவனோட போட்டோஸ் எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் கிட்ட காமிச்சிட்டு இருப்பான். எந்த போட்டோவுமே ஒழுங்கா இல்ல, என்னோட ப்ராஜெக்டே வேஸ்டா போயிடுச்சுன்னு புலம்பிட்டு இருக்கவும் ஆனா இங்க ஜெயினும் ட்ரெயின்ல அந்த உருவத்தை பார்த்து பயந்து போய் வீட்டுக்கு வருவா. ஆனா அங்க பென் ஆல்ரெடி சோகமா இருக்கிறனால எந்த விஷயத்தையும் சொல்ல வேணாம் தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா ஜெயின் பென்னோட போட்டோஸ் எல்லாம் பார்த்த பிறகு நான் ஆல்ரெடி ஆக்சிடென்ட் பண்ண பொண்ணு தான் நம்ம பின்னாடி சுத்திட்டு இருக்கா, அவ தான் நம்மள பழி வாங்க போற அப்படி இப்படின்னு டைலாக் கொடுவோம். இதை கேட்ட பென் சமகாண்டாயிருவான். தான் எந்த பொண்ணையும் ஆக்சிடென்ட் பண்ணலன்னு சொல்றல, எதுக்கு இதையே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கடுப்பாயி ஆல்ரெடி அவன் ப்ராஜெக்ட் ஃபெயிலுனால அவனுக்கு இருந்த சம கோவத்தை எல்லாத்தையும் ஜெயின் மேல காட்டிட்டு திட்டிட்டு அங்க வந்து போயிருவான். அடுத்த நாள் நைட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டனால பேசாமலே இருக்காங்க. ஆனா அடுத்த சீன்ல பென் அவனோட ஷோல்டர் பெயின் அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்லி செக் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போறான். பென்னோட வெயிட் செக் பண்ணா 120 வருது. பக்கத்துல இருந்த நர்ஸும் ஒருவேளை மிஷினா தான் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. டாக்டரும் உங்களுக்கு எல்லா டெஸ்டும் எடுத்துட்டோம், எல்லாத்துலயும் எந்த ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி காமிக்கல, சோ நீங்க கொஞ்சம் டேப்லெட் எடுத்துக்கோங்க, உங்க உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அமைச்சிருவாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல பென் அவன் ரெடி பண்ண போட்டோஸ் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கவும் அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. பென்னும் அவனோட ஒய்ஃப் தான் நினைச்சிட்டு நேத்து பேசினது எல்லாத்துக்கும் சாரி அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு கால் வரும். போன் எடுத்தா ஜெயின் தான். என்ன மன்னிச்சிரு, இருமே நம்ம சண்டை போட வேணாம்னு பேசிட்டு இருப்பான். ஜெயினோட வாய்ஸ கேட்ட உடனே பென் மிரண்டு போயிருவான். ஏன்னா ஆல்ரெடி அவனோட ரூம்ல ஜெயின் தான் இருக்கான்னு நினைச்சிட்டு தான் இருப்பான். ஆனா அங்க ஜெயின் போன்ல பேசிட்டு இருக்கானா, அப்ப இங்க யாரு இருக்கான்னு சொல்லி போய் பார்த்தா பென்னோட ஒய்ஃப் ஆக்சிடென்ட் பண்ண அந்த பொண்ணு தான் அங்க சேர்ல உட்காந்துட்டு இருப்பா. இதை பார்த்த பென் ரொம்ப மிரண்டு போய் அலறி அடிச்சு கத்தும் போது போன்ல பென்னோட வாய்ஸ கேட்ட ஜெயினும் அலறி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வருவா. வந்து பார்த்தா பேய பார்த்து மிரண்டு போய் உட்காந்துட்டு இருப்பான். அவன் கிட்ட ஜெயினும் நீ ஒன்னும் பயப்படாத, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவான். அடுத்த நாள் காலையில அசிஸ்டன்டோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த மேகசின் எடுத்துட்டு ஒரு பர்சனை பார்க்க ரெண்டு பேரும் போறாங்க. அவருக்கு இந்த பேய்களை பத்தி நிறைய டீட்டெயில் தெரியும். அவர்கிட்ட பென்னும் ஜெயினும் அந்த போட்டோஸ் தான் கொடுத்துட்டு எதனால இந்த உருவம் எங்களை டார்ச்சர் பண்ணது, எதனால எங்களை சுத்தி வருது அப்படின்னு கேட்கும் போது அந்த பர்சன் ஜாப்பனீஸ் தான் பேசுவாரு. சோ பென்ன தான் இங்கிலீஷ்ல ஜெயினுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவான். மனுஷங்க உயிரோடு இருக்கும் போது அவங்க ஆசைப்பட்ட எந்த விஷயமும் நடக்கலன்னா அவங்க பேயா வந்து அவங்க பிடிச்சவங்க கூட சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் அந்த போட்டோல உங்க கூட அந்த பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லும் போது ஜெயினும் இந்த பொண்ணை நாங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம், அதனாலதான் அந்த பொண்ணு எங்களை சுத்துதான்னு பார்த்து சொல்லுங்க போது அவரும் போட்டோஸ் தான் எடுத்துட்டு போய் ஏதோ மந்திரம் சொல்லுவாரு. சடனா அவர் கோவப்பட்டுட்டு ஜெயினை பார்த்து திட்டும் போது அதெல்லாம் கேட்ட பென்னும் இவன் சரியான போலி ஜோசியரு, இவனெல்லாம் நம்ப வேண்டாம் வான்னு சொல்லி தர தந்து ஜெயினை மட்டும் கீழே கூட்டிட்டு வந்துருவான். ஆனா அவர் என்ன சொன்னாருன்ற விஷயத்த ஜெயின் கிட்ட பென் சொல்லியிருக்க மாட்டான். கட் பண்ண அடுத்த சீன்ல ஜெயினும் வீட்டுலதான் இருப்பா. அந்த பேய் என்ன சொல்ல வருது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பென் எடுத்த எல்லா போட்டோஸையும் செக் பண்ணி பாப்பா. அந்த போட்டோஸ் எல்லாத்துலயும் ஏதோ ஒரு மங்களான வெள்ள உருவம் பென் வேலை பாக்குற அந்த பில்டிங்கா தான் காமிக்குது. சோ அங்க போய் பார்த்தா நம்மளுக்கு ஏதாவது விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு பென்னோட அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு கேமராவை வாடகை எடுத்துட்டு அந்த கம்பெனிக்குள்ள அவ போறா. அந்த கம்பெனில எந்த பில்டிங் அந்த பேய் நம்மளுக்கு சொல்ல வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபுளோருக்கு அவ போறா. போகும் போதே அங்க இருக்கிற லைட் எல்லாம் விட்டு விட்டு எரியுது, அது ஏதோ நம்மளுக்கு வழிகாட்டுதுன்னு நினைச்சுட்டு அவளும் அந்த ரூமுக்குள்ள போவா. அந்த ரூமுக்குள்ள போகும் போது டக்கு நாங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் வெளியே போகவும் கொஞ்சம் பயந்து போயிருவா. என்னதான் ஜெயினுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியே காமிக்காம அந்த ரூமுக்குள்ள போறா. அந்த ரூமுக்குள்ள போயிட்டே இருக்கும் போது ஒவ்வொரு இடத்துல போட்டோஸ் எடுப்பா. அந்த போட்டோஸ் எல்லாம் அந்த பேய் உருவம் இருக்காது, ஒருவேளை இந்த ரூமுக்குள்ள பேயே இருக்காதுன்னு நினைச்சிட்டு அப்படி போட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு போட்டோல மட்டும் அங்க பேய் இருக்கிற உருவம் தெரியும். இதுக்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி அவசரமா வெளியே ஓட
போனதும் அந்த கதவு லாக் ஆயிரும். அங்க இருக்கிற ஒரு போட்டோவும் கீழே விழுந்து உடஞ்சிரும். ஜெயினும் அந்த போட்டோ ஊத்து பார்த்தா அவ ஆக்சிடென்ட் பண்ண அந்த பொண்ணோட உருவம் இந்த போட்டோல இருக்கும். ஒருவேளை அந்த பேய் இதான் நம்மளுக்கு சொல்ல வருதான்னு நினைச்சிட்டு அந்த போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு தான் போறா ஜெயின். ஆனா இங்க பென் ஜாலியா போட்டோ ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு ஒருவேளை ஒர்க் முடிச்சிருச்சுன்னு சொல்லி சோஃபால படுத்துட்டே இருக்கும் போது திடீர்னு அங்க இருந்த லைட் எல்லாம் ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அவனும் கொஞ்சம் பயந்துருவான், நான் இங்கதான் இருக்கேன், யார் இந்த வேலையை பண்றது, ஜெயின் நீ தானே பண்ற, ஆஃப் பண்ணு, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கும் போது ஜெயின் ஆக்சிடென்ட் பண்ண அந்த பொண்ணோட உருவம் அங்கதான் வரும். பென்ன செமையா பயமுறுத்தும். பென்னும் அங்க இருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லி வேகமா ஓடி போய் டக்குன்னு ஒரு காலை பிடிப்பான். அது ஜெயின் தான். ஆல்ரெடி நானே பயத்துல இருக்கேன், நீ என்ன என்ன பயமுத்துறேன்னு அவ கத்திட்டு ஜெயினும் பென்னு கிட்ட அந்த போட்டோல இருக்கிறது யாரு, அந்த பொண்ணை பத்தி தெரியுமான்னு டீட்டெயில் கேட்பான். அப்பதான் பென்னோ அவனோட பிளாஷ்பேக்க சொல்லுவான். அதாவது அந்த பொண்ணு வேற யாரோ இல்ல, பென்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் மெகுமி. பென் மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி ஜப்பான்ல தான் போட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் ஆபீஸ்ல மெகுமிய பாத்திருப்பான். அந்த பொண்ணுக்கும் பென் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், சோ ரெண்டு பேரும் லவ் பண்ணி லிவிங் டுகெதரா தான் இருந்திருப்பாங்க. ஆனா இதெல்லாம் பிடிக்காத மெகுமி அப்பா அவளை வீட்டை விட்டே துரத்திடுவாரு. ஆனாலும் நானும் மெகுமியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா ஒரு நாள் மெகுமியோட அப்பா உடம்பு சரியாம இறந்து போயிருவாரு. அவர் இறந்து போன விஷயம் தெரிஞ்ச மெகுமி ரொம்பவும் டிப்ரெஷனா ஆனா அவ பைத்தியக்காரி மாரி பண்ண ஆரம்பிச்சா. அவளையும் ஹர்ட் பண்ணிட்டா, அவளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சா. அவ கூட இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் பயமாவும் இருந்தது. அவகிட்டயும் நான் பிரேக்கப் சொன்னேன், ஆனா அவ பைத்தியக்காரி மாரி நான் எங்க போனாலும் என்னைய ஃபாலோ பண்ணி வரா. இந்த விஷயத்தெல்லாம் பத்தி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொன்னேன், அதனால அவங்க மெகுமி கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க. அதுக்கத்த அந்த பொண்ணை நான் பார்க்கவே இல்ல, ப்ராப்ளம் எல்லாம் சால்வ்னு நினைச்சுட்டேன் அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது மேபி அவ உன்ன காயப்படுத்துறாளோ இல்லையோ என்ன கண்டிப்பா காயப்படுத்துவான்னு சொல்லி அப்செட்டா இருக்கும் போது பெண்ணோ நான் உன்னதான் லவ் பண்றேன், உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணிடுவான். கட் பண்ண அடுத்த சீன்ல பெண்ணும் ஜெயினும் தூங்கிட்டு இருப்பாங்க. பெண்ணும் உன்னோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி நீ மெகுமிய பாத்தி அவளுக்கு லாஸ்ட் என்னதான் ஆச்சுன்னு கேட்கும் போது எனக்கு தெரியலப்பா அப்படின்னு அவன் அரகுறையா டீட்டெயில் சொல்லுவோம். சரி ஓகே நாளைக்கால பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல பெண்ணோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை நிக்க வச்சு போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருப்பான். போட்டோஸ் எடுத்துட்டே இருக்கும் போது திடீர்னு அங்க ஒரு மங்களான உருவம் வந்து அந்த போட்டோ உடச்சு அவனையும் தள்ளி விட்டுரும். அடுத்த நாள் காலையில பென் அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டே இருப்பான். போன் ரீச் ஆகாது என்ன ஆச்சுன்னு இன்னொன்னு ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணும் போதுதான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவன் இப்போ ஹாஸ்பிட்டல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான்ற விஷயத்த சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்ட பென் ரொம்ப மறந்துடுவான். அவனோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண போன் ரீச் ஆயிருக்காது, அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பார்த்தா கட் பண்ண அடுத்த சீன்ல அவனோட ஃப்ரெண்டோட ரூம்ல இருக்க எல்லா போட்டோஸ்லயும் அந்த செத்து போன மெகுமியோட உருவம் தான் இருக்கும். அதை பார்த்து அவன் மிரண்டு போய் அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பிளேடால வெட்டிட்டு இருப்பான். இங்க பென் அவனோட ஒய்ஃபும் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு அவசரமா வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனும் பயத்துல வேகமா ஓடி போய் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு கீழே விழுந்து குதிச்சு செத்து போயிருவான். இதெல்லாம் பார்த்த பென்னும் ஜெயினும் ரொம்ப மிரண்டு போயிருவாங்க. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க, அடுத்தது உனக்கு ஏதாவது ஆகுமான்னு சொல்லி பயந்துட்டே இருக்கும் போதுதான் பென் இதெல்லாம் வேலைக்காகாது, நம்ம இங்க இருக்கவே கூடாது, வா நம்ம சீக்கிரமா நியூயார்க்கே போயிடலாம்னு சொல்லி பென்னும் ஜெயினும் அவசரமா வீட்டுக்கு வந்து அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பும் போதுதான் ஜெயினுக்கு ஒரு கொரியர் லெட்டர் வந்திருக்கும். ஜெயினும் அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும் போதுதான் அவங்க ஆல்ரெடி நியூயார்க்ல மேரேஜ் ஆன போட்டோஸ் அது, அந்த போட்டோஸ்க்கு பின்னாடியும் அந்த பேயோட உருவம் இருக்கு. இதெல்லாம் பார்த்த ஜெயினும் மிரண்டு போயிருவா. அப்ப அவ ஜப்பான்ல இருந்து நம்மள ஃபாலோ பண்ணல, நியூயார்க்ல இருந்து நம்ம கூட தான் அவ இருந்துகிட்டு இருக்கான்ற விஷயத்த பென்னு கிட்ட சொல்லுவா. அப்புறம் இங்க இருந்து எங்க போனாலும் அவர் அவ்வளவுதான் துரத்துவா, இதுக்கு ஏதாவது முடிவு கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு பென் அண்ட் ஜெயின் ரெண்டு பேரும் சேர்ந்து மெகுமியவா பாக்குறதுக்காக போவாங்க. பென் ஆல்ரெடி மெகுமி கூட தான் இருந்திருப்பான், சோ அவளோட வீடு எங்க இருக்குன்னு தெரியும். அந்த வீட்டை தேடிட்டு அவங்க போகும்போது வீட்டுக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. பென்னும் இதெல்லாம் வேலைக்காகாது, அவ வேற எங்கேயாவது போயிருப்பா வா போலான்னு போகும்போது அந்த வீட்டுக்குள்ள வந்து திடீர்னு அமானுஷமான சத்தம் எல்லாம் கேட்கும். எதனாலும் சொல்லிட்டு அங்க செக் பண்ணா அந்த ஓரத்துல மெகுமி தான் உட்காந்துட்டு இருப்பா. ஜெயினும் மெகுமி உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லி கிட்ட வந்து பார்த்தா அது வெறும் போனம் தான், அவ ஆல்ரெடி செத்து போயிருப்பா. இதெல்லாம் பார்த்த ஜெயினும் ரொம்ப மிரண்டு போயிருவா. பென்னும் போலீஸ் கால் பண்ண உடனே நாங்க ரெண்டு நாள் கழிச்சு இந்த பாடி ஃபியூனருக்கு கொண்டுட்டு போயிடும் சொல்லியிருப்பாங்க, சோ பிரச்சனை எல்லாம் இருமேட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு பென்னும் ஜெயினும் அவங்க ரூமுக்கு தான் வருவாங்க. நல்லா தூங்கிட்டே இருக்கும் போது அவன் பக்கத்துல அந்த மெகுமியோட ஆவி தான் வரும். இதை பார்த்து அவன் மிரண்டு போயிருவான். அலறி கத்தும் போதுதான் அது வெறும் கனவுன்னு தெரியும். நம்ம தூங்கினாதானே கனவு வரும், நம்ம தூங்க வேணாம்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு மெகுமி வந்துருவான். அவளை பார்த்த உடனே அவனும் அலறி கத்த ட்ரை பண்ணுவான், அந்த சவுண்டு ஜெயினுக்கு கேட்கவே கேட்காது. ஆனா அங்க வந்து ஜெயினோ பென்ன காப்பாத்திடுவா. அது மட்டும் இல்லாம அந்த பேய் கிட்ட அவன் உன்னை லவ்வே பண்ணல, அப்ப எதுக்கு நீ டார்ச்சர் பண்ணேன்னு சொல்லி கத்தவும் கோவத்துல ஜெயினை போட்டு அந்த பேய் செம்மையா அடிக்கும். ஒரு வழி அந்த பேய் அந்த இடத்த விட்டு போயிரும். கட் பண்ண அடுத்த சீன்ல அவங்க ரெண்டு பேரும் மெகுமியோட ஃபியூனருக்கு தான் போயிருப்பாங்க. அவளோட உடம்பை எரிச்சிருவாங்க, இருமேட்டு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பி நியூயார்க் தான் வந்திருப்பாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல பென்னும் ஜெயினும் நியூயார்க்ல தான் இருக்காங்க. இருமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பென்னும் ஜெயினு கிட்ட நீ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்த, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு பிளவர் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இது போட்டோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பென்னு ஜப்பான் போறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணி வச்ச கேமராவை ஜெயின் எடுத்து பாப்பா. போட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா அதுல ரோல் காலியா இருக்கும். சரி ஓகே, இதுல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் முதல்ல எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லி மார்க்கெட் போய் போட்டோஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. எடுத்த போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணிட்டே இருக்கும் போதுதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி இருக்கு. அந்த கேமரால எடுத்த போட்டோஸ் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள ஜெயினும் பென்னும்
யாரும் இல்லாத டைம் அந்த வீட்டுக்குள்ள அந்த மெகுமியோட ஆத்மா ஜெயினோட போட்டோஸ்குள்ளதான் மறைஞ்சிருக்குன்னு. இதை பார்த்த ஜெயின் ரொம்ப மறந்து போயிருவா. அந்த போட்டோஸும் திருப்பி திருப்பி பார்ப்பா. அதுக்குள்ள எப்படி பேய் வந்திருக்கும்னு சொல்லி ஸ்டோர் ரூம்குள்ள போய் ஏதாவது கிடைக்குதான் செக் பண்ணுவான். அப்பதான் பென்னோட லக்கேஜ் ஒன்னு கிடைக்கும். அந்த லக்கேஜ் மேலேயே டோக்கியோன்னு எழுதியிருக்கும். அதையும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கும் போதுதான் அந்த சூட்கேஸ்குள்ள ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமராக்கு எல்லா போட்டோஸையும் அவ பென் டிரைவர் மூலமா லேப்டாப்ல செட் பண்ணி செக் பண்ணும் போதுதான் அவ மிரண்டு போற அளவுக்கு அதுக்குள்ள சில போட்டோஸ் இருக்கும். அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பார்க்கும் போது அவ ரொம்ப மிரண்டு போயிருவா. கொஞ்ச நேரம் கழிச்சு பென்னோ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஜெயினுக்காக பிளவர் கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். ஆனா அங்க ஜெயினும் பென்னு மேல கொலை வெறியா இருப்பா. அந்த லேப்டாப்ல அவன் கேமரால ஷூட் பண்ண எல்லா போட்டோஸையும் அவங்க கிட்ட காமிக்குவோம். அதை பார்த்த பென்னே மிரண்டு போயிருவான். தயவு செஞ்சு போட்டோஸை பார்க்காத ஆஃப் பண்ணு கத்திக்கிட்டு இருப்பான். ஜெயினோ பென்னு கிட்ட அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அந்த பொண்ணை என்னடா பண்ணீங்கன்னு கேட்கும் போது ஒன்னும் சும்மா போட்டோஸா அப்படின்னு சொல்லும் போது படான செவிலே ஒரு அற கொடுப்பா. மரியாதையா அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு பொய் சொல்லாம உண்மையா சொல்லுன்னு கேட்கும் போதுதான் பென் எல்லா உண்மையும் சொல்லுவான். மெகுமி பைத்திய மாதிரி என் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சா. நான் எங்க போனாலும் என்னையே ஃபாலோ பண்றா, அது எனக்கு பிடிக்கல. அதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், அவங்களும் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நானும் மெகுமிய கூப்பிட்டுட்டு அவ குடிக்கிற ட்ரிங்க்ல மயக்க மருந்து போட்டேன். அவ்வளவு என்ன நம்பி வந்தா ஜூஸ் குடிச்சா. அதுக்கடுத்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அவளை கொஞ்சம் மோசமா போட்டோஸ் எடுத்தோம். அந்த போட்டோஸ்னால அவளை பிளாக்மெயில் பண்ணலாம், என்னை விட்டு தள்ளி இருக்க வைக்கலாம் தான் அவன் ட்ரை பண்ணேன். மத்தபடி நான் அந்த பொண்ணு தொடவும் இல்லை, எதுவுமே பண்ணல. எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணாங்கன்னு சொல்லும் போது உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையாடான்னு சொல்லிட்டு காச்சு மூச்சின்னு அவன் புருஷனை பார்த்து சம கத்து கத்துவா. அந்த பொண்ணு எனக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்கா, உன்னை விட்டு தள்ளி இருக்கணும்னு சொல்லிதான் எனக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா. இதை தெரிஞ்சுக்காம போயிட்டா நான் ஒரு முட்டாளுன்னு கத்திட்டு இருமே நான் இங்க வரவே மாட்டேன்னு போயிருவா. அதுக்கடுத்து நான் எதுக்கு இங்க வரணும், இருமேட்டு உன் கூட வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்துட்டு வேக வேகமா வெளியே போயிருவா. ஆனா இங்க பெண்ணும் என்னை விட்டு போகாத, என்ன தனியா விடாதன்னு கத்திட்டே இருக்கும்போது டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிரும். கடுப்பான பெண்ணும் மெகுமி நீங்க தான் இருக்கேன்னு தெரியும், உனக்கு என்னடைய வேணும்னு சொல்லிட்டு கேமரா எடுத்துட்டு எல்லாருமே போட்டோ எடுப்பா. ஆனா போட்டோல அவ எங்க இருக்கானே தெரியாது. கடுப்பான கேமராவை தூக்கி போடும் போது ஆட்டோமேட்டிக்கா கேமரா போட்டோஸ் எடுக்கும். அந்த போட்டோஸை பார்க்கும் போதுதான் மெகுமி வேற எங்கேயோ இல்ல பெண்ணோட முதுகுல தான் உட்காந்துட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே பெண்ணு மிரண்டு போயிருவான். டக்குன்னு என்னை விட்டு போன்னு கத்துவான். உன்னால என்ன அடையவே முடியாது, என் கூட நீ இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு சாகிறதுக்காக ஹெவி டோஸ் கரண்ட் எடுத்து அவனோட கழுத்துல வைப்பான். நான் இப்படியாவது செத்தே ஆகணும், அப்பதான் நீ என்னை விட்டு போவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒயரே பிச்சு அவனோட கழுத்துல வச்சுப்பான். செம்மையா ஷாக் அடிக்கும், அவன் செத்து போயிட்டான்னு நினைப்போம். ஆனா அடுத்த சீன்ல அவன் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பான். மெகுமிய நினைச்சு அவன் ரொம்ப டிப்ரெஷன் ஆனனால அவன் பைத்தியமாவே இருப்பான். அந்த ரூமுக்குள்ள வந்த நர்ஸும் அவனுக்கு டேப்லெட் ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா அந்த கண்ணாடியில மெகுமி இன்னும் அவனோட முதுகுல தான் உட்காந்துட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. அதாவது மெகுமி அவனை விட்டு போகவே மாட்டா, இன்னைக்கும் அவன் கூட தான் இருப்பான்ற மாதிரி. அவ்வளவுதான் படம். இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல படத்தோட உங்களை சந்திக்க வரேன். Until then, bye-bye.